வடிவேலு ராஜ்கிரண் இணைந்து நடித்த திரைப்படங்கள் என்னென்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வடிவேலுடைய டாப் 25 கவுண்ட் ஒன்ல இது கவுண்ட் ஒன் நம்பர் 16. ராஜ்கிரண் வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் 5 படங்கள் நடிச்சிருக்காங்க. முதல்ல வந்த படம் என் ராசாவின் மனசிலே, ரெண்டாவதா வந்த படம் அரண்மனை கிளி, மூணாவதா வந்த படம் எல்லாமே என் ராசாதான், நாலாவது படம் பாசமுள்ள பாண்டியரே, அஞ்சாவது படம் பொண்ணு விளையிற பூமி. இந்த 5 படங்களையும் வடிவேலு ராஜ்கிரண் ஒன்னா நடிச்சிருந்தாலும் இல்ல மோஸ்ட் ஆஃப் எந்த படத்திலுமே வந்து வடிவேலு ராஜ்கிரனோட பெரிய காமெடி ஒர்க்அவுட் ஆயிருக்கான்னு சொல்லலாம் ஒரு படத்தை தவிர. ஆனால் நம்ம ராஜ்கிரண வந்து ஒரு 5 படம் பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆகல இருந்தாலும் இவ்வளோ டாப்ல கொடுத்துருக்கோன்னா நம்ம வடிவேல தமிழ் சினிமாவுக்கு மிக பெருசா அறிமுகப்படுத்துனது பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் தான். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா தான் டிஆர் வந்து கொண்டு வந்துட்டாலும் ராஜ்கிரண் தான் வந்து கண்டினியூவேஷனா வந்து அவரை பூஸ்ட் அப் பண்ணாரு. ஸோ அதனால தான் இவ்வளோ வந்து டாப் கொண்டு வந்து நம்ம ராஜ்கிரண் நிப்பாட்டி இருக்கோம். 5 படம் தான் பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் சரி அந்த படங்கள்லாம் சொல்ல முடியும் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் என் ராசாவின் மனசிலே நம்ம ராஜ்கிரண் வந்து அறிமுகப்படுத்திருப்பார், ஒரு சாங்கே கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல செந்தில் கவுண்டமணி பெரிய காமெடினா இருந்தவங்களுக்கு ஒரு கோ காமெடினா வடிவேல இங்க ஃபோக்கஸ் பண்ணிருப்பாரு. அந்த படமும் பெரிய வெற்றியானதுனால வடிவேலும் ஹிட் ஆகி அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சாரு. அடுத்து ரெண்டாவது படமான அரண்மனை கிளியில ஒரு சோலோ காமெடியா வந்து நம்ம வடிவேலுக்கு கொடுத்திருப்பாரு. இந்த காமெடியும் ஓரளவுக்கு சில பேருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். இந்த ரெண்டு படங்களையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ்கிரண் வந்து கூடவே வந்துட்டு இருப்பாரு. அங்கங்க சில சீன்ஸ் வந்து பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருக்காது, காம்போ சீன்ஸ் கொஞ்சம் படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கலாம். மூணாவதா எல்லாமே என் ராசாதான், இந்த படத்துல ராஜ்கிரண் வடிவேலுக்கு நிறைய காம்போ சீன்ஸ் இருக்கும். அதுலயும் அந்த மீன் சாப்பிட்ற ஒரு சீன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு காமெடி ஹிட்டான ஒரு சீன் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வடிவேலு ராஜ்கிரண் கூட்டணியில இந்த ஒரு காமெடி சீன் மட்டும் தான் பெருசா வந்து ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றியான படங்கள். அடுத்த பாசமுள்ள பாண்டியரே, இந்த படத்தில் வடிவேலு வந்து ஒரு நார்மல் காமெடி ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து ஒரு காமெடி கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வடிவேலு செந்தில் ரெண்டு பேருக்குமே காமெடி ட்ராக் இருக்கும், கூடவே கோவிசர்லாம் இருப்பாங்க. இந்த ட்ராக் வந்து நிறைய ஆதித்யா டிவிலாம் போட்டிருப்பாங்க, ஒரு ஹிட்டான ட்ராக்னே சொல்லலாம். நம்ம வடிவேலு ராஜ்கிரண் கூடலாம் கூட்டணி இருந்தாலும் இது பெரிய ஒர்க் அவுட்லாம் இருக்காது, காமெடியில் ராஜ்கிரண் வடிவேலு காம்போலாம். அடுத்ததான் பொண்ணு விளையிற பூமி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரராஜன் மணிவனன் கூடலாம் சேர்ந்து காமெடி பண்ணுற மாதிரி வரும். படத்தோடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க மாதிரி காமெடி வந்துட்டு இருந்தாலும் இல்லை ட்ராக்ன்றதும் நல்லாவே இருக்கும். அதுலயும் வடிவேலோட அந்த குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வர ஒரு காமெடி ட்ராக் வந்து வேற லெவல்ல ஹிட்டான ஒரு ட்ராக் அது. அதோட இந்த படத்திலயும் வடிவேலுக்கு ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க, போயாவும் மூஞ்சில கையை வைக்கன்ட்டு, அதுவும் நல்ல ஒரு வெற்றி அந்த டைம்ல. ஆக்சுவலி இப்ப நம்ம கடைசியா சொன்ன ரெண்டு படங்களும் பெருசா ஓடல. சோ இந்த மாதிரி தான் நம்ம ராஜ்கிரண் வடிவேலோட காம்போன்றது இருந்திருக்கு. பட் நம்ம இவ்வளவு டாப் பண்ணிருக்கோம்னா ஆக்சுவலி 5 படத்துல வந்து ஒரு 3 படம் வெற்றி, அதை தாண்டி வந்து எல்லா படத்துலயும் ரெண்டு பேருக்கும் ஒன்னா வர மாதிரி ஃப்ரேம் சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனாலும் கமல்லாம் விட நம்ம டாப்ல கொடுத்துருக்கோம்னா ஆக்சுவலி கமலை விட ராஜ்கிரண் ஹீரோ வேல்யூன்றது அன்னைக்கு ரேஞ்சில் வேணா ஈக்குவலாக பார்த்துருந்தாலும் அப்புறம் வந்து அவர் மார்க்கெட்டில் ரொம்பவே போயிடுச்சு. பட் என்னைக்கில் ஒரு படம் தான் கமலை விட அதிகம் இன்னும் டாப்ல கொடுத்துருக்கோன்னா ஆக்சுவலி சந்தேகமே இல்லாமல் நம்ம வடிவேல வந்து அறிமுகப்படுத்தின அந்த ஒரு பெருமை. அது மட்டும் இல்லாமல் முதல் படத்திலேயே வந்து கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் பாட்டு வார பாட வச்சிருப்பார். இன்னைக்கு வந்து வடிவேலு காமெடியனில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் கவுண்டமணி வடிவேலோட சேர்ந்தது, அதுக்கப்புறம் வந்து பாட்டும் வந்து இன்றைக்கி நிறைய வடிவேலோட சாங்லாம் ஹிட் ஆயிருக்குன்னா அதுக்கு இளையராஜா கூட வந்து காம்போ கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே பெருமை. அப்புறம் அரண்மனை கிளிக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருப்பாரு, ஆனால் சோலோ காமெடினா பண்ணிருக்க மாட்டாரு. அரண்மனை கிளியில் தான் சோலோ காமெடினா வந்து மறுபடியும் ராஜ்கிரணே வந்து ஃபோகஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்பவே டாப்ல இருக்கிறனால தான் நம்ம ராஜ்கிரணை இந்த அளவுக்கு டாப் பண்ணிருக்கோம். இருங்க இருக்க வீடியோ இன்னும் முடிஞ்சல, ஏன்னா இந்த லிஸ்டே நான் டோட்டலாக தப்பாக எடுத்திருக்கேன். பட் வீடியோலாம் ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நான் ஓவர் செக் பண்ணும்போது தெரிய வந்து பிகாஸ் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ராஜ்கிரணோட ஹீரோ படங்கள் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கடுத்தும் சில படங்கள் இருக்கு, நான் லாஸ்ட்டாக ஃபைனல் செக் பண்ணும்போது தெரிஞ்சது. ஸோ அதனால் இந்த வீடியோலாம் எல்லாத்தையும் முடிச்சு நான் இந்த வீடியோ பண்ணுறது நடுவில் ரெண்டு மூணு பேட்ச் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. அதனால் அதெல்லாம் அழிச்சிட்டு பண்ணால் இன்னும் எனக்கு டைம் லேட் ஆகும். ஆக்சுவலி தெரியாதனமாக இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன், ரொம்ப வேலை இழுத்துகிட்டே போகுது. சரி ஓகே, நான் இன்னும் 4 படத்தை மிஸ் பண்ணிடுறேன், அதை ஷார்ட்டாக சொல்லி நான் வீடியோ முடிச்சிடுறேன். 5 படங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். 6வது வந்து தலைமுறைன்ட்டு ஒரு படம் இருக்குது. தலைமுறை படத்தில் வடிவேலு படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ராஜ்கிரண் கூட நிறையவே காம்போ சீன்ஸ்லாம் இருக்குது. பட் காமெடின்றது பார்த்தீங்கன்னா ட்ராக் கூட இல்லை, மிக பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஆனால் படமே ஃப்ளாப் தான் ஆச்சு. அடுத்ததாக கோவில், இங்கே ராஜ்கிரண் ஹீரோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருப்பார். நம்ம வடிவேலு ஒரு சம ட்ராக் பண்ணிருப்பாரு இந்த கோவில் படத்துல, எல்லா காமெடியுமே அவரோட ட்ராக்ல ஹிட் ஆச்சு சொல்லலாம். படத்தோடவே மிங்கிளாய் வந்தாலும் அவருக்கு தனியா ட்ராக் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகிருக்கும். ராஜ்கிரண் வடிவேலு காம்போ இங்க பெருசா இருக்காது, என்னதான் ரிலேஷனா இருந்தாலும். 8வதா தொட்டால் பூமலரும், இங்க வந்து சத்தி தான் ஹீரோவா பண்ணிருப்பாரு. நம்ம ராஜ்கிரண் ஒரு இம்பார்ட்டன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. பட் நம்ம வடிவேலுக்கு இந்த படத்துலயும் ஒரு சம காமெடி ட்ராக் இருக்கு சொல்லலாம், கபாலிகான்னு சொல்லிட்டு. அதுல இந்த வரும் வராது அப்படிங்கிறது நீங்க எம்ஜிஆர் மாதிரி தக தகன் மின்றீங்கன்றதுலாம் இந்த காமெடியில் தான் வரும். வடிவேலோட காமெடி ஹிட் ஆயிடுச்சு. இங்க ராஜ்கிரண் ஹீரோ இல்ல, இருந்தாலும் ராஜ்கிரண் நடிச்சிருக்காருனால நம்ம சொல்லிக்கிறோம். லாஸ்டா 9வதா காவலன், காவலன் படத்தில் விஜய் தான் ஹீரோ, ராஜ்கிரண் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இங்கே ராஜ்கிரனுக்கும் வடிவேலுக்கும் காம்போவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். காமெடியில் காவலனுக்கு வந்து வேற லெவலில் ஹிட்டான ட்ராக், இதெல்லாம் படமும் நல்ல ஒரு வெற்றி. ராஜ்கிரண் இந்த படத்தில் இருக்கான்றது கோசம் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டோட்டலாக வந்து 9 படங்கள் வந்துடுச்சு. இப்போ நான் கமலுக்கு பேசின விஷயங்கள்லாம் அபத்தமாக போயிடுச்சு பார்த்தீங்களா. எனவே இந்த 9 படங்கள் வந்தாலும் இதுக்கு மேலே அவரை கொண்டு போகலாமா, கவுண்டரில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வருமானு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் வடிவேலு ராஜ்கிரண் காம்போவில் வந்து எந்த ஒரு காமெடியுமே பெருசாக ஹிட் ஆகாதனால நம்ம இதுக்கு மேலே அவரை கவுண்டரில் கொண்டு போக முடியாமல் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ கவுண்டருக்கு நம்ம என்ன தான் சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்தாலும் மெயின்
மெயினாக வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். நம்பர் ஆஃப் மூவிஸ் அப்புறம் பெரிய ஹீரோ இதெல்லாம் தாண்டி ஸோ அந்த ஒரு பேசிக்கில் பார்க்கும்பொழுது ராஜ்கிரணுக்கு எந்த ஒரு கவுண்டும் கரெக்டாக இருக்குது.